எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்றைக்கி வீடியோ வந்து ஆலப்புழாவில் இருக்கிற ஹவுஸ் போட் ட்ராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று உங்களுக்கு இந்த ரெசார்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆலப்புழாவில் இருக்கிற பாம் க்ரூ ரெசார்ட்டில் நாங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹவுஸ் போட் வந்து நான் தனியாக புக் பண்ணியிருந்தேன். அந்த ஹவுஸ் போட் பார்த்திங்கன்னா எங்களை ரெசார்ட்லேருந்தே பிக்கப் பண்ணிக்கிச்சு. ஏன்னா ரெசார்ட் வந்து லேக் பக்கத்தில் இருந்தனால ஹவுஸ் போட் வந்து எங்களை ரெசார்ட்டில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் இந்த ஹவுஸ் போட் புக் பண்ணணும் அப்படின்னா ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக ஹவுஸ் போட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸ் போட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இவங்களை வந்து புக் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை அவர்ஸ்க்கு வந்து போட்டை எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களோட டாரிஃப் இருக்கும். இப்போ நாங்கள் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணுற டைம் வந்து மத்தியானம் 12:00 போட்டுக்குள்ளே நாங்கள் செக்இன் பண்ணுறோம். ஒன் டே ஃபுல்லாக போட்லேயே இருக்க போகிறோம். நைட்டு ஸ்டே பார்த்தீங்கன்னா போட்டில் தான் ஸ்டே பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் 9 AM வந்து எங்களுக்கு செக் அவுட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன் டே ஃபுல்லாக போட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாரிஃப் வரும். நாங்கள் புக் பண்ணியிருந்தது ப்ரீமியம் போட், அதாவது 24 hours ஏசி இருக்க மாதிரி ஒரு போட். அது இல்லாமல் ப்ரைவேட் போட், அதாவது எங்கள் ஃபேமிலிக்கு மட்டுமே இந்த போட்டை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம், இன்னும் பட்ஜெட் கம்மியாக வேணும் அப்படின்னா ஷேரிங் போட்டும் இருக்குது, அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் போட்டுக்குள்ளே செக்இன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் வந்து லெமன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. இவங்கக்கிட்டயே நிறைய விதமான போட் இருக்குது. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுற போட்டில் 2 rooms இருக்குது. அது இல்லாமல் சிங்கிள் ரூம் இருக்கிற மாதிரியான போட், 4 rooms இருக்கிற மாதிரியான போட்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எந்த மாதிரி போட் உங்களுக்கு வேணுமோ அப்படி புக் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கிற போட்டை சுற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானவுடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்குது. இங்கேயும் ஏசி மாட்டியிருக்காங்க. நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 24 hours ஏசி இருக்கிற மாதிரியான போட் எடுத்தோம். இது வந்து ப்ரீமியம் போட்டுன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் டீலக்ஸ் போட்டும் இருக்குது. டீலக்ஸ் போட்டில் வந்து உங்களுக்கு ஏசி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் ஏசி ஆன் பண்ணுவாங்க. இந்த போட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. நான் அப்புறமா மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் எடுத்துருக்கிற இந்த போட் பார்த்தீங்கன்னா 2 rooms இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஹோட்டல்லலாம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது ரூமு. இதுலேயும் ஏசிக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் டோர் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு லேக்கை வந்துட்டு நீங்கள் ரூம்லேருந்தே பார்க்கலாம். கூட அட்டாச்சாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது இல்லாமல் வந்து சைடில் ஒரு மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான பெரிய கபோர்டெலாம் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. காலையில் குளிக்கிறதுக்கு வந்து ஹாட் வாட்டர் வரும், உங்களுக்கு டேப்லேயும் வரும் ஷவர்லேயும் ஹாட் வாட்டர் கிடைக்கும். அவங்களே டைம் சொல்லுவாங்க எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஹாட் வாட்டர் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் போட்டில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஹாட் வாட்டர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். நைட்டு ஸ்டே வந்து ரொம்ப சேஃப்டி தான். ஏன்னா இது கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த போட் ஹவுஸ் ட்ரிப்பு வந்து ஆலப்புழாவில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமுமே வரல. நானும் ஃபஸ்ட்டு பயந்தேன் போட்டில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதெல்லாம் சேஃபாக இருக்குமான்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நான் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா 2 years பிஃபோரும் இதே மாதிரி தான் நாங்கள் ஆலப்புழா போட் ஹவுஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஷேரிங் போட் எடுத்திருந்தோம். 4 rooms இருக்கிற மாதிரியான ஒரு போட் எடுத்திருந்தோம். 1 roomில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். மிச்சம் 3 roomில் 3 families ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை, ப்ரைவசியே இல்லாத மாதிரி இருந்தது. இந்த மாதிரி போட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இப்போ 2 families சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 rooms இருக்கிற மாதிரியான போட் எடுத்துக்கலாம். இல்லை 3-4 families ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட் எடுத்துக்கலாம். அப்பாவும் கூட வந்திருந்தனால நாங்கள் 2 rooms இருக்கிற மாதிரியான ஒரு போட் எடுத்திருந்தோம். நல்லா பெருசாக இருந்தது, ரூம் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது. அது இல்லாமல் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்போ கேட்குறோமோ அப்போ வந்து ஏசி ஆன் பண்ணாங்க. போட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருக்காது. பட் போட்டு வந்து ஒன்ஸ் நிறுத்துறாங்க அப்படின்னா உள்ளே இருக்கவே முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதுவும் சம்மரில் போயிருந்தனால நாங்கள் 24 hours ஏசி இருக்கிற மாதிரி போட்டு தான் எடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து அங்கங்கே ஹால்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னாலாம் ஹால்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இங்கே வந்து கிச்சனுக்கு இப்போ நாம் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்காங்க. நம்ம எதாவது திங்ஸ் கொண்டு போனோம், சமைக்கிறதுக்கு வந்து எதாவது வாங்கணும், இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் வாங்குகிறோன்னா நம்ம வந்து அந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம். ஜீவன் வந்து ட்ராவலில் ஐஸ்கிரீம்லாம் என்கிட்ட கேட்டான். ஐஸ்கிரீம்லாம் விற்றுட்டு வந்தாங்க, லேக்லேயே விற்றுட்டு வந்தாங்க, அதெல்லாம் காட்டுறேன். ஐஸ்கிரீம் வாங்கி நாங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தோம். ஸோ கிச்சனும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி கிச்சன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாடுலர் கிச்சன் போட்டிருந்தாங்க.
நம்ம கூட போட்டில் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து போட்டு ஓட்டுற டிரைவர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்தார் இல்லையா, அவர் செஃப். நமக்கு தேவையானதெல்லாம் அவங்க தான் குக் பண்ணி கொடுப்பாங்க. சுட சுட நம்ம என்ன கேட்குறோமோ அதை சமைச்சு கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு மெனு வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் செக்இன் பண்ண உடனே வெல்கம் ட்ரிங்க், மத்தியானம் லஞ்சு, அப்புறம் டின்னர், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவங்களுக்குன்னு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மெனு வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வேற ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டேவே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதையும் நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. போட்டு புக் பண்ணும்போதே நம்ம வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா நான் அவங்கக்கிட்ட சொல்லிடணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சமைச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ இருக்கிற மாதிரி சேர்ஸ்லாம் போட்டு பெட்டும் போட்டிருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போட்டில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை. அதில் வந்து ஜீவன் ரொம்ப அப்செட்டு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் ஆப்பில் தான் புக் பண்ணோம். ஆப்பில் வந்து பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை, வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்தது. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அது மாதிரி சீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆனேன். பட் ஆனால் போட் ட்ராவல் வந்து நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த போட் வந்துட்டு நான் ரெசார்ட்டில் ஃபோன் நம்பர் வாங்கி தான் புக் பண்ணேன். வாட்ஸ்அப் வீடியோ கால் போட்டு அவங்க வந்து ரூம்ஸ் எல்லாம் காட்டினாங்க, எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது எல்லாமே காட்டி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த போட்டை வந்துட்டு நான் புக் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போட்டை உங்களுக்கு ஹோல்டு பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே நாங்கள் ஹால்ட் பண்ணுறனால ப்ரீமியம் போட், அதாவது 24 hours ஏசி எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 rupees. ஸோ ஒரு ரூம் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,500 வரும். பட் இதே போட்டு வந்து நீங்கள் டீலக்ஸாக புக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 rupees வரும். அப்போ ஏசி வந்து நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க. 12,000 rupees ஃபார் 2 rooms. இதே சிங்கிள் ரூம் புக் பண்ணுறீங்க டீலக்ஸ் போட் அப்படின்னா 6,000 rupees வரும். ஸோ ஒரு 6,000 rupees பட்ஜெட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிடலாம். இப்போ போட் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ வந்து புன்னமடா லேக்லேருந்து ஆரம்பித்து வெம்பநாடு லேக்குக்கு வந்து ட்ராவல் ஆகும். வெம்பநாடு லேக் அப்படின்றது ரொம்ப பெரிய லேக்கு, கிட்டத்தட்ட 1100 kilometers அந்த லேக் இருக்குது. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு வெக்கேஷனுக்கு வந்து ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்லை வேறு ஏதோ பிளேஸ்க்கு போகிறத விட இந்த மாதிரி லேக்கில் ட்ராவல் பண்ணுறது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மறக்காது. ஒரு தடவையாவது இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிடணும்னு உங்களுக்கே தோணும். இந்த வீடியோ முடியும் போது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்க. ஜீவன் தான் வந்து இந்த போட் ட்ராவலை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணால், அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் போட் ட்ரைவ் பண்ணவும் கொடுத்தாங்க. இந்த லேக் ஓரத்தில் இருக்கிற கிராமப்புற மக்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். போட்டு கிளம்பிடுச்சு. செஃப்பும் பார்த்திங்கன்னா கிச்சனில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கிறனால நமக்கு வந்து கேரளா ரைஸ் வேண்டாம் அப்படின்னா தமிழ்நாடு ரைஸ் வச்சு நமக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்ம முதலையே சொல்லிடணும். ரெண்டு விதமான ரைஸ் சமைச்சு வச்சுருந்தாங்க. ஒரு ரைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு, இன்னொரு கேரளா ரைஸ் வந்து டிரைவருக்கும் செஃபுக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, தாலும் குக் பண்ணி வச்சுருக்காங்க. கறி மீன் சொல்லி தான் வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து போட்டில் கொடுப்பாங்க. அது வந்து ஏற்கனவே மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் இருந்துச்சு. அதுதான் வந்து இப்போது சுடு சுட எங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து போட்டை அவங்க ஹால்ட் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து போட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோடு சேர்த்து கட்டிடுவாங்க. ஏன்னா நாமளும் லஞ்சு சாப்பிடுவோம், அதே சமயம் டிரைவர் செஃப்பும் வந்து லஞ்சு சாப்பிடுவாங்க. லஞ்சு சாப்பிடும் போது நாங்கள் புக் பண்ணியிருந்தது ப்ரீமியம் போட் அப்படின்றனால இந்த முன்னாடி இருக்கிற டைனிங் ஏரியாலையும் ரெண்டு சைடும் ஏசி மாட்டியிருந்தாங்க. அந்த ஏசியை வந்து ஆன் பண்ணியிருந்தாங்க. போட் ட்ராவல் ஆகும்போது நமக்கு பெருசாக வந்துட்டு ஹீட்டாக இருக்கிறதில்ல. அந்த டைமில் வந்து ஏசி தேவைப்படுறதில்ல. பட் ஒன்ஸ் வந்து நம்ம ஏசி கேட்டோம் அப்படின்னா அவங்க 24 hoursக்கு ஆன் பண்ணி தான் வைக்கிறாங்க. ஸோ சுட சுட வந்து கறிமீன் ரெடி ஆகிடுச்சு. எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் செஞ்சுருந்தாங்க. பொரியல் பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தவரங்காய் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் செஞ்சுருந்தாங்க. இதில் வந்து இது வந்து மாங்காயில் ஊறுகாய், அப்புறம் ரசம் செஞ்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பைனாப்பிள் போட்டு மோர் குழம்பு செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பைனாப்பிள் கட் பண்ணி போட்டிருந்தனால இனிப்பு டேஸ்ட்டும் வந்தது. அது இல்லாமல் வெஜிடபிள் சாலடும் கொடுத்துருக்காங்க. அப்பளம் வந்து பொறிச்சு ஒரு பேக்கில் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் போனப்போ இருந்த லஞ்ச் மெனு. லஞ்சு முடிச்சுட்டு வெம்பநாடு லேக்கில் வந்து போட்டு ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணி மட்டும்தான் இருக்கும்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு மீன் கடை இருந்தது. நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம அங்கே இறங்கி வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சின்ன கடைங்க இருக்கும், நம்ம டிரைவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க அந்த கடையில் நிறுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய கடைங்க அங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து லேக்கில் பிடித்த மீன்களை தான் வச்சு விற்கிறாங்க. அது வந்து ஐஸ் பாக்ஸில் போட்டிருக்காங்க. டைகர் ப்ரான்ஸ் வந்து இவர் எடுத்து காட்டிகிட்ருக்கிறது. டைகர் ப்ரான்ஸ், மீடியம் ப்ரான்ஸ், ஸ்மால் சைஸ் ப்ரான் நிறைய இருந்தது. பட் சம்மர் ப்ரான் வந்து ஹீட்டு, அதனால் வந்து நாங்கள் ப்ரான் பர்ச்சேஸ் பண்ணலை. ஃபிஷ்ஷு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நம்ம வந்து நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்காத வெரைட்டி ஃபிஷ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. உயிரோட நண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம போட்டில் இருக்கிற செஃப்பே வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு நைட்டு டின்னருக்கு வந்து அதை சமைச்சிருவார். ஸோ நைட்டு வந்து நாங்கள் ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தோம். அப்படி சமைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு வஞ்சிரம் மீன் தான் வாங்கியிருந்தேன், 1.5 கிலோ இருந்தது. அது அந்த செஃப்பே இறங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். அது வந்து நைட்டு வந்துட்டு குழம்பாகவும் கிரேவியாகவும் செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரையும் செஞ்சு தரேன்னு சொன்னார். சம்மர் அப்படின்றனால ஐஸ்கிரீம்லாம் போட்டில் விற்றுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டே வந்து அவங்களோட போட்டை நிறுத்தி நமக்கு ஐஸ்கிரீமும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லேக்கில் இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் சைக்கிள், டூ வீலர், கார், பஸ் ட்ராவல் எதுவுமே இல்லை. அவங்க வீட்டில் வந்து பார்க்கிங்காக போட்டு தான் கட்டி வச்சுருக்காங்க. அதுவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டு முன்னாடி டூ வீலர் நிற்கும், கார் நிற்கும், இல்லைன்னா சைக்கிள் நிற்கும். ஆனால் இவங்க வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா போட்டு தான் வந்து மரத்துக்கு கட்டி வச்சுருக்காங்க. போட் பார்க்கிங் தான், எங்கே போகிறதா இருந்தாலும் போட்டில் மட்டும்தான் இவங்களால போக முடியும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி, பேங்க்குக்கு போகிறதா இருந்தாலும் சரி, போட்டில் தான் போகணும். ஹாஸ்பிட்டல், பேங்க் எல்லாமே லேக்குள்ளே தான் இருக்குது. ஸ்கூலும் லேக்குள்ளே தான் இருக்குது, காலேஜும் லேக்கில் தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் பஸ் மாதிரி இங்கே ஸ்கூல் போட்டு வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் பண்ணிக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்க்குற இந்த ஸ்டாப் பேர் போட் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி பஸ் ஸ்டாப்போ அந்த மாதிரி போட் ஜெட்டி. இங்கே வந்து பப்ளிக் போட் வந்துட்டு பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணிக்கும். போட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம பஸ்ஸில் எப்படி அமௌண்ட் கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோமோ அந்த மாதிரி நம்ம போட்லேயும் டிக்கெட் வாங்கிக்கணும். லெஃப்ட் சைடில் அழகான ஒரு பெரிய ரெசார்ட் பார்க்குறோம். இந்த ரெசார்ட் வந்து யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்திங்கன்னா மனோரமா குரூப் அவங்களுக்கு சொந்தமான ஒரு ரெசார்ட் பார்த்துட்ருக்கோம். நம்ம போட்டில் ட்ராவல் பண்ணும்போதே நம்ம கூட வர டிரைவர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சொல்வார். லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, இப்போ பப்ளிக் போட், அதாவது பப்ளிக் ஸ்கூல் போட் வந்துட்டு குழந்தைங்களை பிக்கப் பண்ண வருது, அந்த மாதிரி நமக்கு சொல்லிகிட்டே வருவார். ஈவினிங் 4:30 போட்டில் வந்து எங்களுக்கு ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணாங்க. வெங்காய பக்கோடாவும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செஞ்சிருந்தாங்க. காஃபி வேணுமா இல்லை டீ வேணுமான்னு அவங்களே கேட்பாங்க. நம்ம எது சொல்கிறோமோ அதுதான் போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் மசாலா டீ கேட்டிருந்தோம். சூப்பராக ஒரு டீ போட்டு கொடுத்துருந்தாரு செஃப்பு. ஜிஞ்சர் தட்டி போட்டிருந்தாரு, ஏலக்காயும் போட்டிருந்தாரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஈவினிங் 6:00 வந்து போட்டை நிறுத்திடுவாங்க. 6 மணிக்கு மேலே எந்த ஒரு போட்டுமே லேக்குள்ளே ட்ராவல் பண்ண கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணலை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே மீன் பிடிக்கிறதுக்காக மீனவர்கள் வந்து வலையை விரிச்சிருவாங்க லேக்கில். காலையில் 6 மணிக்கு தான் அந்த வலையை எடுப்பாங்க. ஸோ ஈவினிங் 6:00 காலையில் 6:00 வரைக்கும் எந்த போட்டுமே லேக்கில் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்றது கவர்மெண்ட் ரூல். ஸோ ஈவினிங் வந்து ஒரு வில்லேஜ் வழியாக போட் ட்ராவல் ஆகுது. அந்த வில்லேஜில் இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லார் வீட்லேயுமே ஒரு ஃபிஷிங் ராட் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நாமெல்லாம் மீன் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி மீன் மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வந்து சமைக்கணும். இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. வீட்டு வாசல்லையே வந்து லேக் இருக்குது. ஃபிஷிங் ராடை வந்து லேக்கில் போட்டுட்டு அப்போவே மீன் பிடிச்சிட்டு அப்போவே சமைக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபிஷ்ஷு. மோஸ்ட்லி நான் வந்து போட்லேருந்து வாட்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருமே வீட்டுக்கு வெளியே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லேக் ஓரமாக துணி துவச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதும் பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஓரமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் வழியாக போட்டு போச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில்னு டிரைவர் சொன்னார். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே பார்த்திங்கன்னா பெருசாக யாகம் செஞ்சு பூஜையெல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. நிறைய கோவில் வந்து அந்த வேலை நாங்கள் பார்த்தோம். அது இல்லாமல் சர்ச்சும் இருந்தது. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுற போட் இல்லாமல் நிறைய விதமான போட்டு வந்துட்டு இந்த லேக்கில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நைட்டு ஸ்டே பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா டே டைமுக்கு மட்டுமே நீங்கள் போட் எடுத்துக்கலாம். 6 ஹவர்ஸ்க்கு எடுத்துக்கலாம், இல்லை 8 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்,
ஹவர்ஸ், 1 ஹவர் அந்த மாதிரி எப்படி நம்ம கேட்குறோமோ அந்த மாதிரி போட்லாம் கிடைக்குது. இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சிக்காரா போட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பஸ்ஸில் நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரியான சீட்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம எவ்வளோ டைமுக்கு வந்து அந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணால் போதும். ஒரு ஹாஸ்பிட்டல் வழியாக போட் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க போட்டில் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஈவினிங் 5:30 போட்டை வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம போட்லேருந்து இறங்கி எங்கே வேணால் நடந்து போய்க்கலாம். ஒவ்வொரு போட் நிறுத்துறதுக்கு ஒவ்வொரு இடத்துல பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. போட்டு நிறுத்தின இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷன் எடுத்து நமக்கு வந்து டிவி ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஈவினிங் 6:00 எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் டிவி பார்த்துக்கலாம். நைட்டு டின்னர் தான் நான் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா நான் வாங்கி கொடுத்துருந்தேன் வஞ்சிர மீனில் வந்து ஃப்ரையும் குழம்பும் செய்ய சொல்லியிருந்தேன். ஃப்ரை ரொம்ப காரமாக இருந்தது. குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சுட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சாப்பிடவே முடியல. டின்னருக்கு வந்து அவங்க கொடுக்குறது சப்பாத்தியும் சிக்கன் கறியும் கொடுப்பாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக எக்கு கிரேவி கேட்டிருந்தேன். எக்கு கிரேவியும் நிறைய தேங்காய் போட்டு செஞ்சுருந்தாங்க. சப்பாத்திக்கு வந்து தாலும் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு வந்து ஒரு வெண்டைக்காய் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ டின்னர் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இல்லை. இது அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் 6:00 பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே காஃபி கொடுத்தாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 பாத்ரூம்லேயுமே ஹாட் வாட்டர் வந்தது. எல்லோரும் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டோம். 7:00 வந்து போட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுவாங்க. 1 ஹவர் ட்ராவல் பண்ணி 9:00 வந்து நம்மளை செக் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் போட்டு புக் பண்ணும்போதே நீங்கள் வந்து எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ண போகிறீங்க, நீங்கள் வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா, எத்தனை மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு போட்டு தேவைப்படுது, இல்லை எத்தனை நாள் ட்ராவலுக்கு எடுக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி நீங்கள் டாரிஃப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுட சுட இட்லி, எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் செஞ்சுருந்தாங்க. கூட வந்து தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க. இவங்களோட மெனு பார்த்திங்கன்னா இட்லி அப்புறம் பிரெட்டு கொடுப்பாங்க. ஆனால் நான் முதல் நாளே அதாவது போட்டுக்குள்ளே செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு பிரெட்டு வேண்டாம், கேரளாவோட ஃபேமஸ் புட்டும் கடலைக்கறியும் கேட்டிருந்தேன், அதுதான் சமைச்சு கொடுத்துருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக 9:00 எங்களை மறுபடியும் ரெசார்ட்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கே தான் எங்களோட காரை நாங்கள் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ கார் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஆலப்புழா போட் ஹவுஸ் ட்ராவல் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.